ஒரு வீடு கட்டலாம் நினைக்கிறோம்னு சொன்னால் வீடு கட்டுவதற்கு என்ன பட்ஜெட் ஆகும், நம்மள்கிட்ட என்ன இருக்குது, இந்த வீடு கடைசி வரைக்கும் கட்டி முடிக்கிற அளவுக்குள்ள பொருளாதாரம் என்ன, இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. கண்ணா பின்னா ஆரம்பிச்சிட வேண்டியது, பாதியில் நிறுத்த வேண்டியது, பேங்கில் லோன் வாங்க வேண்டியது, எவ்வளவு வீடுகள் இன்னைக்கு வங்கிகள் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் ஹராமு, சொந்த வீடும் இடமும் கைவிட்டு போகிற அபாயம், இதெல்லாம் பேராசை. இன்னொரு வகை தவறு பெரும் பரவலாக நடக்குது, எல்லா தரப்புலையும் நடக்குது. மார்க்கத்தில் கூட்டு வியாபாரத்துக்கென்று வழிமுறைகள் இருக்குது. ஒரு வியாபாரத்தில் நீங்கள் பார்ட்னர் ஆகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கென்று மார்க்கத்தில் ஷருத்துகள், நிபந்தனைகள், வழிமுறைகள், அந்த வழிமுறைகளுக்கு உட்பட்டு தான் வியாபாரம். சரிங்களா, எந்த ஒரு வியாபாரத்தில் நீங்கள் சேர்ந்தாலும் லாப நஷ்டத்தில் பங்கெடுக்கணும். லாபமோ நட்டமோ சதவீதம், நீங்கள் இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க, லாபத்தில் உங்களுக்கு இத்தனை சதவீதம், அதுதான் மார்க்க அனுமதிக்கும். இன்றைக்கு என்ன நடக்குது, ஏதோ ஒருத்தட்ட பணத்தை கொடுக்கறது, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பணத்தை கொடுக்கறது, நகையை கொடுக்கறது, மாதம் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் 2000 5000, இது பெரிய வட்டி. அப்படித்தானே அந்த ஹெரிசில் தானே ஏதோ ஒரு வங்கியில் எல்லாம் நகையை வச்சதாக சொல்கிறாங்க. அதனுடைய முழுக்கதை எனக்கு தெரியாது, அதில் யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. அதனால் நான் அதுக்குள்ளே போகல, நான் சட்டத்தை வளர்க்குறேன். நீங்கள் எந்த ஒரு வியாபாரம் செய்கிறவன்ட்டையும் சரி, ஒரு பணத்தை கொடுத்தா வியாபாரத்தில் எவ்வளோ லாபம் வருதோ அதில் இத்தனை சதவீதம், அதுதான் மார்க்க அனுமதிக்குமே தவிர, ஃபிக்ஸடாக 50000 கொடுத்தா மாதம் 5000, 1,00,000 கொடுத்தா மாதம் 10000, இது பியூர் முழுக்க 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 வட்டி. ஆனால் அது நிறைய நடக்குது எக்கச்சக்கமாக. பல பேர்களில் பல பேர் ஆசை விட்டுவான் மார்க்கம் அதை அனுமதிக்குதான்னு சொன்னால் இல்லை. அப்போ வெறுமனே நமக்கு ஏதோ கிடைக்குது, அவசரமாக கிடைக்குது, மாசமானா ஒரு தொகை வந்துடுது. இதை மட்டுமே நம்ம பார்க்கறதுனுடைய விளைவு தான் பொருளாதாரங்களில் பறக்கத்து இல்லை. அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட கூட்டு வணிகங்கள் எல்லாமே இழுத்து மூடுற நிலைமைக்கு தான் வந்துச்சு. இப்படி இந்த மாதம் மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கொடுத்து இவ்வளவு கொடுத்துறதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட எல்லா வணிகங்களும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இழுத்து முடியும். ஏன்னா அல்லாஹ் ஹராமாக்கினதில் பறக்கத்தை அல்லாஹ் வைக்கவே மாட்டான். எங்க தவறான முறையில் கொடுக்கல் வாங்கல் நடக்குதோ அந்த வணிகம் ஒருபோதும் வெற்றி பெறாது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக சொன்னாங்க. வியாபாரங்களில் ஹலால் வியாபாரத்தில் கூட அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை நிபந்தனைகளும் வழிகாட்டுதல்களும் வழங்கியிருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய கடைவீதியில் என்னென்ன விஷயங்கள் பேணப்படணுங்கிறதெல்லாம் ஹதீஸ் கிதாபுகளில் இருக்குது. எனவே அருமையானவர்களே, காசு வர்றது பாக்கெட்டில் எப்போவுமே காசு இருக்கணும், இது ஒன்றை மட்டுமே நம்ம வாழ்க்கை குறிக்கோளாக வைக்கிறோம். ஹராம் ஹலாலுடைய விஷயங்களில் பேணுதல் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு காலத்தில் முஸ்லீம்களுடைய தனித்தன்மையே பேணுதல் தான். இமாம் ஒரு பெரிய ஞானி இமாம் ஃபுதைல் இப்னு அய்யாத் என்று நினைக்கிறேன், அவங்க ஜம்ஜம் கிணத்துக்கு அருகில் நிற்கிறாங்க, தண்ணி குடிக்காமல் நிற்கிறாங்க. அந்த காலத்தில் என்ன இறப்பாங்க, இறைச்சி தான் கொடுப்பாங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க, தண்ணி குடிப்பாங்க. அவங்க குடிக்காமல் இருக்கிறாங்க, என்னங்க ஏங்க தண்ணி குடிக்காமல் இருக்கணும், அந்த பேணுதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கணும்னு தேவையும் இல்லை. ஏதோ கொஞ்சமாவது அவங்க சொன்னாங்க, மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க வாலியை விட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க, இதில் பல பேருடைய அந்த வாலி இருக்கு இல்லையா, இறைக்கிறதுக்குரிய வாலி, அது கூட ஹராமான காசில் சம்பாதிச்சது. அந்த வாலியில் ஜம்ஜமை இறைச்சி அந்த தண்ணியை நான் குடிக்கக்கூடாது. அதனால் எனக்கென்று ஒரு வாலியை தேடிட்டு இருக்கிறேன், அது கிடைச்சதும் இறைச்சி நான் குடிப்பேன்னு சொன்னான். இந்த அளவுக்கு பேணுதல் என்பது அந்த கால மக்களுடைய உச்சக்கட்டமான அடையாளம்.